வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லாத விரக்தியில் பெண் ஒருவர் உயர் மின்னழுத்த கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்ய போவதாக மிரட்டல் விடுத்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் அவரை போலீசார் பத்திரமாக மீட்டனர். அதன் கூடுதல் விவரங்களுடைய நிகரா செய்தியாளர் தர்மராஜா. வணக்கம் தர்மராஜா, உங்கள் விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே எஸ் ஏரிபாளையம் பகுதியை சேர்ந்த செல்வம் மனைவி எழிலரசி இவரது உறவினரான சங்கர் என்பவருக்கும் இடையே நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடந்த சில மாதங்களாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரு தரப்பினருக்குள் மோதல் ஏற்பட்டது. இது சம்பந்தமாக எழிலரசி புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது குறித்து போலீசார் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை மீண்டும் இரு தரப்பினருக்குள் பிரச்சனை ஏற்பட்டு எழிலரசியை தாக்கியுள்ளனர் என்று கூறப்படுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த எழிலரசி அதே பகுதியில் உள்ள உயர் மின்னழுத்த டவரில் ஏறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த புதுப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட பெண்ணை காப்பாற்ற முயற்சி செய்தனர். இதனைத் தொடர்ந்து பன்ருட்டி தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் மேலாக போராடி பத்திரமாக எழிலரசியை மீட்டனர். மயங்கிய நிலையில் இருந்ததால் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.